அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது உயர்ந்த மனிதர் சிவசங்கரன் அவர்கள், அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் மிக தலைசிறந்த தொழிலதிபர், தலைசிறந்த மனிதர், ஏராளமான நல்ல விஷயங்கள் இவருடைய ஜாதகத்தில் உள்ளது. இந்த ஏராளமான நல்ல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசப்போகிறேன். நிச்சயம் உங்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும். ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் ஆய்வு செய்வதற்கு இந்த காணொளி உபயோகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இவர் மீனராசி, ரேவதி நட்சத்திரம், துலாம் லக்னம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ வேறு லக்னமாகவே இருந்தாலும் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த ராசி வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு, அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி வருது. இது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்தில் இருப்பது இவருடைய தரம் என்ன என்பதை சொல்லக்கூடியது. செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கும், புரட்டாதி நட்சத்திரத்தில். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் தெளிவான முடிவுகள், தெளிவான மனிதராக இருப்பார். அதுதான் இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷம். ஸோ அப்போ வந்து இந்த செவ்வாய் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 11 இடத்துல இருக்குது. 11 இடம்ன்றது என்னன்னு பாருங்கள், எப்பயுமே பெரிய பெரிய லாபங்கள், பெரிய திட்டங்கள் அப்படின்றது இருக்கும். அது எல்லாமே இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் ஆன விஷயம். அது எல்லாமே மிகப்பெரிய அளவில் இவருக்கு திட்டங்கள் எல்லாமே தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும். கனவுகள், இலக்குகள் எல்லாமே பெரிதாக இருக்கும். எப்பவுமே யாராக இருந்தாலும் செவ்வாய் வந்து கும்பத்தில் இருந்துச்சுனாலே அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பெரிதாக தான் இருக்கும். திட்டங்கள் பெரிதாக இருக்குன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணுன்ற எண்ணம் தான் அதிகமாகவே இருக்கும், தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்கும். ஸோ அது வந்து இவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ப்ளஸ். அடுத்த பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த குருவும் செவ்வாயும் பார்த்துக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்ல வைக்கும். எப்பயுமே செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலோ, நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலோ, ஒன்றா சேர்ந்துருந்தாலோ, இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எப்பயுமே தானும் பெரிய உயர்ந்த இடத்துக்கு போவாங்க, மற்றவங்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் நல்ல விஷயங்களை சொல்வார்கள். அதனால்தான் நான் டைட்டிலே ஒரு உயர்ந்த மனிதர் என்று குறிப்பிட்டேன். அது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அடுத்தபடியாக 10 பாவத்தில் சூரியன், புதன். சூரியன் பெரிய லாபம், தொழிலால் பெரிய லாபத்தை கொடுக்கும், ஆனால் அதே தொழிலால் பெரிய பாதகத்தையும் கொடுக்கும். ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஏன்னா 11 காலபுருஷ தத்துவம் சொன்னேன், ஆனால் லக்னத்துக்கு 11 இடம், துலாம் லக்னத்துக்கு 11 இடம் சூரியன். அந்த சூரியன் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கும், ஏன்னா 10 இருக்குது, தொழிலால் பெரிய லாபத்தை கொடுக்கும், அதே சமயம் அந்த தொழிலால் பெரிய பாதகத்தையும் கொடுக்கும். ஏன்னா சூரியன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்குது, அங்கே புதனும் கூடியிருக்கிறார். புதன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரெண்டு பாசிட்டிவ் நடக்கும். ஒன்று 9 பாவமாக எல்லா வித பாக்கியத்தையும் கொடுத்துரும், புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த புதன் விரயத்தையும் கொடுக்கும். அப்போ நிறைய விரய ஏமாற்றங்கள் அப்படின்ற விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ இந்த சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமான ஒரு நட்சத்திரம். புதன் வந்து பார்த்தீர்கள் என்றால்
ஆயிரி நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு, வலிமை பெற்றிருக்கு. அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சுக்கரன் 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்குது, காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல இருக்கும்போது மற்றவங்களுக்காகவே உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்து அதிக தீவிரமாகவே இருக்கும். அது நல்ல விஷயம். இவருடைய ஜாதகப்படி பரிகாரங்கள், என்ன பரிகாரம்லாம் செய்தால் இவருக்கு இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னா, சனி வக்கரமாக இருக்குது. சனிக்கிழமை காகத்துக்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைப்பது நல்லது. மரம் செடி கொடிகளில் சர்க்கரை கலந்த பச்சரிசி எறும்புக்கு போடும்போது போன ஜென்ம கர்ம வினைகளும் சனியுடைய தாக்கமும் தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதுக்கடுத்தது செவ்வாய் குரு நட்சத்திரத்தில் இருக்குது, அதோடைய பவர்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் அதை பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு 4 கால் விலங்கு, பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கெட் போடுவது, சாப்பாடு போடுவது. அதுக்கு அடுத்தபடியாக கேது 8வது பாவத்தில் அமர்ந்து முதுகலி சார்ந்த தொந்தரவு, உடல் ஆரோக்கியம், தடைகள், சில தடுமாற்றங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கேது 8வது பாவத்திலிருந்து அது பாசிட்டிவான நிலையை மாற்றுறதுக்கு குரங்குக்கும் யானைக்கும் பழங்கள் கொடுப்பது, கேதுவுடைய தன்மை அது தான். இந்த பரிகாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து விரயசனி நடந்துகிட்ருக்கு. கடந்த 2 வருடமாகவே இவருடைய ஜாதகப்படி 2021-23 வரைக்குமே நிறைய அனுபவங்கள் கற்றுருப்பார், நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையின் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு இருந்திருப்பார். அது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். ரொம்ப முக்கியமாக இவருடைய ஜாதகப்படி மாந்தியும் சுக்கரனும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கந்திருஷ்டி சிலவருடைய நெகட்டிவ் எனர்ஜி இதோடைய தாக்கங்களும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஓவர்டேக் பண்ணிட்டார், எல்லாமே கடந்து வந்துட்டார். ஏன்னா நிறைய பேருடைய பொறாமை கந்திருஷ்டியுடைய தாக்கங்கள் தான் இவருக்கு நிறைய ஆரம்ப காலகட்டத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்ன பண்ணி இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபராக மாறிட்டார். ஏன்னா இவர்கிட்ட அந்த எனர்ஜி, இவர்கிட்ட போனால் நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டாலே அதுவே எல்லாருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அவ்வளோ யோகமான ஒரு ஜாதகம். செவ்வாய் பூரட்டாய நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் இருப்பது யோகம். அதுலேயும் வந்து சந்திரன் 6 இருக்குது, குருவுடைய செவ்வாயுடைய பார்வை இருக்குது. இதெல்லாம் மேலும் மேலும் யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது. அப்போ இவர்கிட்ட போயிட்டு பேசினாலே அவங்களுக்கு அதிர்ஷ்டம், அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துடும், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவான விஷயங்கள், அது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவான விஷயங்கள். ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான விஷயம், செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்தில், செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால நல்லவங்க கூட மட்டும்தான் இவர் சேருவார், தப்பான ஆட்கள்னாலும் இடம் ஒதுங்கி வந்துடுவார், இது சரி வராதுன்னு சொல்லிட்டு. செவ்வாய் குரு நட்சத்திரம் இருந்தாலும் எல்லாருக்குமே உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதுவும் நல்லதை செய்ய சொல்கிறதில்ல, நல்லதை செய்கிறதில்ல. ஒரு நபரை நல்வழிப்படுத்தி நல்ல பாதை கொண்டு போகிறதில் மிக சிறந்த ஒரு, அதனால்தான் உயர்ந்த மனிதர், உயர்ந்த ஒரு உள்ளம், ஏராளமான நல்ல விஷயங்கள், இது எல்லாமே இவருக்கு பன்மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது ஜாதக ரீதியாக. இது நாள் வரை இவர் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இவரை கிளியர் பண்ணி உயர்வான வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு தான் அந்த மரத்துக்கு பச்சரிசி, கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடும்போது, மீனுக்கு பொறி போடும்போது மீனை ராசி, மீன லக்கணம், இந்த தன்மையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே வந்து மனசு வந்து உயர்வான நிலைக்கு கொண்டு போக வச்சிடும், உயர்வான நிலைக்கு கொண்டு போக வச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா மீன் சந்திரன் அது நீருடைய வீட்டில் இருக்குது, தெளிவடைய வைக்கும், தெளிவான பாதைக்குள்ளே கொண்டு போக வைக்கும், இது ஏராளமான நல்ல விஷயம். சுக்கரனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருப்பதே மிகப்பெரிய யோகம். இவர் வந்து ஒரு 10 லட்சம் பேர் ஒன்று சேர்ந்தால் ஒரு பவர் என்ன, அந்த பவரை விட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த உதாரணம், கேந்திரத்தில் சுக்கரன் என்ற வீட்டுக்கு கேந்திரத்தில் சந்திரன், செவ்வாய் குரு பார்த்து கொள்வது,
சனி நீர் வீட்டில் வக்கரமாகி சனியுடைய மூணாம் பார்வையில் சொந்த வீட்டை பார்ப்பது, ராகுவுடன் சேர்ந்திருக்கும் போது பிரம்மாண்டமான திட்டங்கள், அதன் மூலம் பிரம்மாண்டமான வெற்றி, உயர்வான வாழ்க்கை, இப்படி ஏராளமான நல்ல விஷயங்கள் இவர் ஜாதக அமைப்பில் உள்ளது. இவர் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய திட்டங்கள், மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே இவரால் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நபர், நல்லது செய்யக்கூடிய நபர், நல்ல மனிதர். இவர் எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற ஒரு விஷயம், இப்போ இருக்கிற ஒரு லெவலை விட இன்னும் அதிகமாக இருப்பார். உலகமே இவரை பற்றி பேசுகிற அளவுக்கு மிக மிக டாப் லெவலில் உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்.